Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சும்மா சின்ன ஃபன் அவ்வளவுதாங்க. ஆமாங்க, ஃபன்னா என்ன அப்படினா கவிதைனா என்ன? யார் யார் என்னென்ன சொல்றாங்க? பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஒருத்தங்க ரோட்ட ஓரமா கடை வச்சிருக்காங்க. இன்னொருத்தங்க வந்து பக்கத்துல ஆட்டோ ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. ஐ மீன் ஆட்டோ டிரைவர் ரெண்டு பேர் கிட்டயும் வாங்க கேக்கலாம். சார், கவிதைனா என்னங்க சார்? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? கவிதையம்மா, கவிதைனா என்னன்னா அந்த படிச்ச பிள்ளைங்க எல்லாம் எழுதுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கவிதையாக்கும். ஓகே, நல்ல காமெடியான ஆன்சரா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இது யாருன்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் போற பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட நம்ம இப்ப கேக்குறோம். மா, கவிதைனா என்ன? உங்களுக்கு ஏதாச்சும் அத பத்தி தெரியுமா? கவிதைனா இருங்க, அம்மா அப்பா இருக்காங்களான்னு சுத்தி பாத்துக்கிறேன். நல்ல வேலை யாரும் இல்ல. கவிதைனா என்னன்னாக்கா ஒரு அழகான பொண்ணையோ இல்லனா ஒரு நச்சின ஒரு அழகான பையனையோ நம்ம பார்க்கும்போது மனசுக்குள்ள வருது பாருங்க, அதுக்கு பேர் தான் கவிதை. எழுதிக்கோங்கக்கா, எழுதிக்கோங்க. என்ன வியூவர்ஸ் கேட்டீங்களா? இவங்களோட ஆன்சரை பொறுத்த வரைக்கும் கவிதைனா ஒரு அழகான பொண்ணையோ பையனையோ பார்த்தா வர்றது தான் கவிதைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். இப்போ இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம இவங்க கிட்ட போய் கேட்கலாம். மேடம், கவிதைனா என்ன? உங்களுக்கு ஏதாச்சும் அதை பற்றி அபிப்பிராயம் ஏதாவது இருக்குங்களா? கவிதைனா என்னன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா இப்போ ஒரு பையனை நம்மளுக்கு நிச்சயம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நிச்சயம் டு மேரேஜ் அப்போ அந்த பையன் நம்மளை பார்க்க வருவார்ல, அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு படபடப்படன்னு பட்டாம்பூச்சி அடிக்கும்ல, அப்போ எனக்கு நிறைய கவிதைகள் எழுதணும்னு ஆசை வரும். எனக்கு அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும். அவர் போனதுக்கப்புறம் அவரை வர்ணிச்சு கவிதை எழுதணும்னு தோணும். எனக்கு அந்த சமயம் மட்டும்தாங்க கவிதைனா என்ன அப்படிங்கிறதே ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு வந்து எனக்கு கவிதைனா அது மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. அப்படின்னா கவிதைனா இவங்களை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பையனை பார்த்து வருது இல்லை, அது பேர் தான் கவிதைன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வயசானவங்க கிட்ட போய் கேட்குறோம். ஓகேவா? ஒரு பாட்டி ஒரு தாத்தா. அம்மா, உங்களுக்கு கவிதைனா என்ன ஏதாச்சும் தெரியுங்களா? ஞாபகம் வருதா? அதுவாமா, அதெல்லாம் பாரதியாரும் கவியரசு கண்ணதாசனும் எழுதுவாங்க பாருமா, அதுக்கு பேர் தான் கவிதை. அந்த கவிதை தான் நான் படிச்சிருக்கிறேம்மா, வேற எதுவும் எனக்கு தெரியாதுமா. சரி, பாட்டி ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசுகிறாங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நம்ம புதுமண தம்பதிகள் ஒரு லேடி கிட்டேயே நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஜென்ஸ் கிட்ட கேட்கலாம். சார், கவிதைனா என்ன உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா? கவிதையா அப்படின்னா வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, நான் குழந்தையா இருக்கும்போதும் சரி, நான் படிச்சுட்டு இருக்கும்போதும் சரி, வேலை பார்க்கும்போதும் சரி, எனக்கு கவிதை அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வருது என்னோட பெட் அனிமல்ஸ் தாங்க. என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய டாக் வளர்த்தேன், பூனை வளர்த்தேன், அப்புறம் கிளி கூட வளர்த்தேன். அதெல்லாம் பற்றி நான் நிறைய கவிதை எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. நான் ஒரே ஒரு கவிதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? எனக்கு கவிதைனா அதுதாங்க தெரியும். நம்ம எது லைக் பண்ணுறோமோ, நான் அதிகமாக விரும்புகிறது வந்து பெட் அனிமல். ஸோ நான் அதை வச்சு தான், அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வரும், அதுக்கு பேர் தான் நான் கவிதைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஓகேங்க, இப்போ ஒரு 45 இயர்ஸ் லேடி கிட்ட கேட்கலாம். மேடம், கவிதைனா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது, நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? யூஸ்ஃபுல்லாக கவிதை அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வரணுன்னா நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் அது எனக்கு கரெக்டாக தப்பான்னு தெரியாது. பட் என்னோட மனசுப்படி கவிதைனா இதுதான் அப்படின்னு நான் இந்த 45 இயர்ஸாக நான் நினச்சிட்ருக்கேன். கவிதை அப்படிங்கிறது ஒருத்தரோட இன்பத்திலையும் வரும், துன்பத்திலையும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ரெண்டு லைன் வரும் பாருங்கள், அது பேரும் கவிதை தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க, துன்பத்தில் இருப்பீங்க, ஏதோ உங்களை விட்டு விலகி போயிருக்கோம், அப்போ நீங்கள் உங்கள் கண்களில் ரெண்டு லைன் வரும் பாருங்க, அது பேரும் கவிதை தான். ஸோ ஒரு கவிஞன் எப்போ உருவாகிறான் அப்படின்னா ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படும் போதும் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போதும்.
அந்த கவிஞனுக்கு சந்தோஷமும் வரும் துன்பமும் வரும். அந்த ரெண்டு சமயத்திலையும் எழுதுறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கவிதை. நீங்களும் அப்படிதான் ஒரு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் போய் ரெண்டு லைன் எழுதி பாருங்க, உங்கள் கவிதை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம், இல்லை உங்கள் மனசுக்கு ஏதோ ஒரு துயரம் அப்படின்னா நீங்கள் போய் எழுதி பாருங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கவிதை வரும். அப்போ வந்து உங்கள் கவிதை துயரமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்ல போனோன்னா, ஒரு கவிஞனாலும் சரி இல்லை நீங்களே கவிஞனாக ஆகணும்னாலும் சரி, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போதும் கஷ்டப்படும் போதும் மட்டும்தான் வரும், அதுக்கு பேர் தான் கவிதை. மேம் நீங்கள் சொன்னது ரொம்ப 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 அப்சல்யூட்லி கரெக்ட் மேம். கவிஞனாக இருக்கட்டும் இல்லை நம்ம கவிதை எழுத போகிறதா இருக்கட்டும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் கவிதை வரும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படும் போதும் பாருங்கள் உங்களுடைய கவிதைகள் கஷ்டமாக வரதா செய்யும். ஸோ ஒரு கவிஞன் எப்போ கவிஞனாகிறான், அவன் ஹாப்பியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தும் போது தான் அது துன்பமோ இன்பமோ, அப்போ தான் அங்கே கவிதை வரும். மேம் நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது கரெக்ட். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் என்ன சொல்கிறாங்க கமெண்ட்ஸில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்து கவிதைனா என்ன அப்படிங்கிறது உங்கள் மனசில் ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் எங்களுக்காக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? இன்னும் நம்ம நிறைய ஃபன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணி நம்ம போடலாம், ஓகேவா? தேங்க்ஸ், பை பை, வாழ்க வளமுடன்.